அனைவருக்கும் வணக்கம். நான் என்னோட கடந்த வீடியோவில் பசிச்சு சாப்பிட்ணும் ஏன் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. பசிக்காத வயிறு அப்படிங்கிறதுல அந்த உடம்பு வந்து கழிவு நீக்கம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கழிவு நீக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பசி எடுக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து மட்டும்தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த வீடியோவில். இப்போது அதனோட தொடர்ச்சியாக நமக்கு வந்து சரி, இந்த பசியா அது பசிக்கிற வரைக்கும் நான் காத்துட்ருக்கணுமா அப்படிங்கிற உங்களுக்கு வந்து என்ன பசினா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பசி என்ன, பசிக்குவோம் அப்படின்னா பயங்கரமாக பசிக்குவோம், பயங்கரமாக சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த சாப்பிட நீங்கள் சாப்பிட்டு முடித்தப்போ உங்களுக்கு சாப்பிடும் போது அது ஒரு ஹெவியான ஒரு ஃபீல் இருக்காது, கஷ்டமான ஒரு உணர்வு இருக்காது. இதை சாப்பிட வேண்டி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கடமைக்குன்னு சில பேர் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி தோணாது. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த சாப்பாட்டில் ஒரு சுவை இருக்கும். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்து லேசாக உணரும். இதுதான் வந்து பசிச்சு சாப்பிடும் முறை. சரி, பசிக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னா ஒரு ஹெவியான ஃபீல் கொடுக்கும், அந்த சாப்பாடு அவ்வளோ சுவையாக தெரியாது. சாப்பிட்டு முடித்த உடனே உங்களால் அந்த இடத்த விட்டே எழுந்துக்க முடியாது, பயங்கர ஒரு மயக்கமாக இருக்கும். ஏன் சில பேருக்கு வந்து குட்டி தூக்கமே கேட்கும். இப்படிலாம் இருக்குது உங்களுக்கு உடம்புனா அப்போது நீங்கள் பசிச்சு சாப்பிடல, பசிக்காத வயிற்றில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா இவ்வளோ நாள் நீங்கள் பசிச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வயிறு வந்து தொப்பையாக இருக்குது அப்படின்னா எப்போ தொப்பை இல்லாமல் இருந்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எப்போ தொப்பை வந்ததுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் பசிக்காமல் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்து இப்போ வரைக்குமே அதில் நீங்கள் அதே விஷயங்களை ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால தான் அந்த தொப்பை அப்படியே இருக்குது. சரி, நான் பசிச்சு சாப்பிட ஆரம்பித்தா தொப்பை சரியாக போயிடுமா? ஆமாம்னா நிச்சயமாக சரியாக போயிடும். நீங்கள் பசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே தொப்பையெல்லாம் கரைஞ்சிரும். இதுக்கு நீங்கள் வந்து தொப்பையை மட்டும் குறைக்கக்கூடிய யோகா செய்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு டெய்லி பேசிஸில் வாக்கிங், நேரம் இல்லை அப்படின்னாலும் வாக்கிங் போக வேண்டிய கட்டாயமான நிலமையில் இருக்கிறது, அப்புறம் வந்து ஜிம்முக்கு போக வேண்டியது, டயட் எதையாவது ஃபாலோ பண்ண வேண்டியது, இவ்வளோ பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு பண செலவுலேருந்து நேர செலவுலேருந்து உங்களுக்கு விடுதலை தானே. பசிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொப்பை இருக்க போகிறதில்லை, அப்புறம் வந்து உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நோய் நொடிகள் தங்காது உங்கள் உடம்பில். ஏன்னா கழிவு நீக்கம் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க இல்லையா. அதனால் பசிச்சு சாப்பிடும் போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா அந்த பசி வர வரைக்கும் காத்திருக்கிறதுல தப்பில்லை. சரி, பசி எனக்கு எப்போ வரும், எனக்கு இப்போதைக்கு பசிக்கல எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பசிக்கல, மதியானம் பசிக்கல, நைட்டும் பசிக்கல. ஸோ ஒரு நாள் பசிக்கல உங்களுக்கு, அது ரெண்டு நாள் ஆகலாம், மூணு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், பத்து நாள் ஆகலாம், இருபது நாள் ஆகலாம், முப்பது நாள் ஆகலாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 28 நாள் ஒருத்தர் பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு டிவியில் ஒரு அலோபதி டாக்டர் தான் சொன்னார், ஏதோ ஒரு ஷோவில் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி பசிச்சு சாப்பிடணும்னு சொன்னேன், அவர் 28 நாள் வரைக்கும் பசி வரலன்னு சொன்னார். 28 நாள் டைம் எடுத்து நம்ம உடம்பு உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்றுது தான். அப்போ 28 நாளுக்குள்ளே அவருக்கு வேறு ஏதாவது ஆச்சானா? ஒன்றும் கிடையாது. கழிவு நீக்கத்துக்கு நீங்கள் அலோவ் பண்ணும்போது சக்தி குறைபாடு ஏற்பட்டுருணும், அதனால் நம்ம மயங்கி விழுந்துருவோணும், நமக்கு எனர்ஜி இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாதுனோ அதுக்கு அர்த்தம் இல்லை. ஒருவேளை கழிவு நீக்கத்துக்காக ஒரு உங்களுக்கு ஒரு டயர்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த டயர்டுக்காக நீங்கள் வீட்லேயே இருந்துக்கலாம். பசி வர வரைக்கும், அந்த கழிவு நீக்கம் நடக்கிற வரைக்கும் சில கஷ்டங்கள் இருந்தால் அதிகம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் பசி எடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இது பசி காத்திருக்கிற விஷயம் கிடையாது, உங்கள் உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் செய்யும் உதவி. உபத்திரவம் தான் வந்து பசிக்காமல் சாப்பிட்டுக்கிட்டு மேலும் 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 உடம்பை வந்து நோய்களுக்கு ஆளாக்கிறதுக்கு நோய்க்கான பிளாட்ஃபார்மாக நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த பசிச்சு சாப்பிட்ற விஷயத்தில் இன்னும் ரெண்டு சிக்கல் இருக்குது. என்னென்னா, ஐயோ நான் சாப்பிட்லான்னா எனக்கு அல்சர் வந்துடுமே, இந்த கேள்விக்கு பதில் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு சாப்பாடு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கீங்க, நாளைக்கு வந்துடுது, நாளைக்கே அந்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக நொதிச்சு ஒரு மாதிரி கொலகொலை பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேருந்து ஒரு பேட்ஸ்மேன் கூட வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த சாப்பாடு கெட்டு போயிடுச்சு அப்படின்றதுக்கு. இப்போது நீங்கள் பசிக்காத வயிற்றில் சாப்பாடு பிடிங்கன்னா செரிமானம் ஆகாது, ஸோ லேட் ஆகும், அது கழிவு நீக்கமாக கொண்டு போகிறதுக்குள்ளே லேட் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வயிற்றில் இந்த மாதிரி நீண்ட நேரம் இருக்கக்கூடிய சாப்பாடு நொதியாக மாறுது, அமிலமாக மாறுது. அந்த அமிலம் தான் உங்கள் வயிற்றை அரிக்க போகுது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஐயோ நாங்கள் டைத்துக்கு சாப்பிடலனா என் வயிற்றை வந்து ஆல்ரெடி வயிற்றில் இருக்கிற கெமிக்கல் அரிச்சிரும் அப்படின்றது மாதிரி நம்ம நினைக்கிறோம். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து வயிறு தான் சுரக்குது. ஸோ அதே ஆசிடு வந்து அதே வயிறை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது.
அதனால் நம்ம வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்லேருந்து கிடைக்கக்கூடிய கெட்டு போகணும் அது வயிற்றுலேயே கெட்டு போய் அது அமிலமாக மாறி அதுதான் உங்கள் வயிற்று அரிக்குது. அதனால் பசிக்கல நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சர் வரும். அதனால் பசிக்காமல் இருந்தால் அதாவது சாப்பிடாமல் டைத்துக்கு நான் சாப்பிடாமல் விட்டேன்னா எனக்கு வயிறு புண்ணாயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், ஐயோ நான் சாப்பிடலன்னா என் உடம்புக்கு சத்து எப்படி கிடைக்கும்? நீங்கள் பசிக்காத வயிற்றுல சாப்பிட்டா சத்து கிடைக்காது, அது வந்து கழிவு தான், ஆல்ரெடி சொல்லியாச்சு அது கழிவு தான். அப்போ சக்தி கிடைக்கணும் அப்படின்னா பசிக்காத வயிற்றுல சாப்பிட்டா சக்தி கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. அதனால் பசிக்கும் வரைக்கும் காத்திருக்கிறது மட்டும் தான் ஒரே சொல்யூஷன். சரி, இப்போ வந்து பசிச்சு எப்படி சாப்பிட்றது அது பார்த்தாச்சு. பசிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய உணர்வு உடல் வந்து லேசாக உணரும். பசிக்காமல் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பாடி பயங்கர ஹெவி வெயிட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு தொப்பையாக ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் உங்களுடைய செரிமானத்தில் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணாமல் வளர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு வெயிட் லாஸ்க்காக காத்திருக்கீங்க, தொப்பையை மட்டும் கம்மி பண்ணணும்னு காத்துட்ருக்கீங்க. அப்புறம் இந்த ஸ்கின் க்ளோ, ஃபேர்னஸ்ஸு, இது எல்லாமே உடம்பு நம்ம உடம்பை வந்து நம்ம உடம்பு பராமரிக்குது, உயிர் பராமரிக்குது, உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் பராமரிக்குது. அப்போது உங்களுக்கு ஒரு ஃபேர்னஸ்க்காகவோ ஸ்கின் க்ளோக்காகவோ வெயிட் ரிடக்ஷனுக்காகவோ தொப்பைக்காகவோ நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போகணுன்னு அவசியமே கிடையாது, டயட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டெய்லி வாக்கிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நல்லது தான் வாக்கிங் பண்ணால், ஆனால் இதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் டெய்லி பேசிஸில் தப்பு பண்ணிட்டு டெய்லி இதை பண்ணினேன்னா டெய்லி இதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், சொல்யூஷன் ஆகவே ஆகாது. அப்போது நீங்கள் பசிச்சு சாப்பிட்றது மட்டும்தான் ஒன்லி த சொல்யூஷன். அப்புறம் வந்து இந்த சக்தி அல்சர் பற்றி பார்த்துட்டோம். எனர்ஜி கிடைக்கணும், சாப்பாட்டிலேருந்து எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா பசிச்சு சாப்பிட்ட மட்டும்தான் கிடைக்கும், அது பார்த்தாச்சு. அப்புறம் வந்து என்னென்ன சத்துக்கள் உடம்புக்கு நல்லது, லைக் இந்த சாப்பாட்டிலேருந்து இந்த சாப்பாட்டிலேருந்து இந்த சத்து இருக்குது, இதை நான் சாப்பிட்டா தான் எனக்கு இந்த சத்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது. எப்படின்னா இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன், பசுமாடு இருக்குது, ஒரு மாடு இருக்குது, அதில் பால் கிடைக்குது, அந்த பால் கால்சியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மாடு வந்து என்ன இன்டேக் பண்ணுச்சு, என்ன கால்சியம் இன்டேக் பண்ணுச்சு, அவுட் வந்து கால்சியம் கிடைக்குது, ஆனால் இன்டேக் பண்ணது என்னது, இன்டேக் பண்ணது வந்து மெக்னீஷியம், புல் தான் சாப்பிடுது, புல் வந்து மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியத்தில் இருந்து கால்சியம் கன்வர்ஷன் யார் பண்ணானா அந்த மாட்டுடைய உடம்பு பண்ணியிருக்கு. ஸோ இந்த கால்சியம் எதுக்கு பண்ணுச்சு, அதனோட குழந்தைக்கு தேவை, அதனுடைய கன்றுக்குட்டிக்கு தேவை அப்படிங்கிறதுனால உடம்பு என்ன பண்ணுது, மாட்டுடைய உடம்பு என்ன பண்ணியிருக்குன்னா கன்றுக்குட்டியுடைய உணவாகிய பாலை அது உற்பத்தி பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும், நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த சத்துக்களை உடம்பு கன்வர்ஷன் மூலமாக பெற்றுக்கொள்ளுது. அதனால் எனக்கு இது வேணும், இந்த எனர்ஜி இருக்கணும், அந்த எனர்ஜி இருக்கணும்னு உணவுகளை தேடி தேடி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்படி தான் நான் உணவு சாப்பிட்றது, நான் எதை தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. இப்போ சில பேர் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டயட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறதுனால நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்கிறது, இது வந்து அவசியமே இல்லாத ஒன்று. நீங்கள் பசிக்கும் வயிற்றில் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்றது மட்டும்தான் உங்கள் உடம்புக்கான எனர்ஜியாக சரியாக கொடுக்கும். அப்போது என்ன சாப்பாடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் யாரையோ பார்த்தோ காப்பி அடிச்சோ கேட்டோ அதெல்லாம் இல்லை, உங்கள் உடம்பே உங்களுக்கு சொல்லும். எப்படி சொல்லும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பழம் இல்லை ஒரு ரெண்டு மூணு பழம் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு சாப்பாடு, சில பேருக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சில பொருட்களை மட்டும் சில பேருக்கு பர்டிகுலராக ரொம்ப 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 பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடம்பு அந்த பொருளில் இருக்கிற சத்து தேவைப்படுறதுனால அந்த பொருளை பார்க்கும்போது இதை நீ தின்னு தின்னு நம்மகிட்ட சொல்லும். ஸோ நம்ம வந்து இப்படி தான் நமக்கு எந்த பொருள் மேலே சாப்பிட தோணுதோ அதை சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற உதவி. மிச்சபடி வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்லாம் எதுவும் கிடையாது, இதை சாப்பிட்டா இப்படி அப்படின்னு. சாப்பிட வேண்டிய பொருட்கள் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும், கெட்ட உணவாக இருக்கக்கூடாது, லைக் உடம்புக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அந்த மைதா பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் தனியாக ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். மிச்சபடி உங்களுக்கு பிடிச்சத காய்கறி பழங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, நான் ஹோட்டலில் விற்கிறத பற்றி பேசலை. அப்புறம் வந்து இந்த கழிவு நீக்கத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். நைட்டு வந்து சரியான நேரத்துக்கு தூங்கினாதான், நைட்டில் தான் கழிவு நீக்கமே நடக்குது நம்ம உடம்புல, நிறைய ரிப்பேரிங் ஒர்க்ஸும் அந்த டைத்தில் தான் நடக்குது. ஸோ இரவு தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இரவு தூக்கம் ஏன் முக்கியம், அது இன்னும் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ நான் சொல்லிடுறேன், தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போது இப்போது வந்து பசிச்சு சாப்பிடுங்க, அல்சர் வந்துடும் பயப்படாதீங்க,
எனர்ஜி கம்மியாயிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. கழிவு நீக்கம் நடக்கும்போது கோஆப்ரேஷன் பண்ணுங்க. கழிவு நீக்கம் நடக்கும் வேளையில் உங்கள் உடலுக்கு சோர்வாக இருந்தால் அதுக்கு ஓய்வு கொடுங்க. அந்த ஓய்வுக்கு அப்புறம் நிச்சயமாக பசிக்கும். அந்த பசிக்கும் முயற்சியில் உங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடும் பட்சத்தில் உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. இது மட்டுமே உங்கள் உடம்பை சரி செய்து கொள்ளும், நோய்களிலிருந்து வெளில வர்றதுக்கும் உடம்பை சரி செய்து கொள்ளும் ப்ராசஸ்ங்கிறது இதுதான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு உடம்புல எந்த நோயுமே வராது. ஏன்னா கழிவு தேக்கம் தான் நோய். கழிவு தேக்கம் எப்படி நோய்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆர்கனில் ஒரு கழிவு தேங்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கன் சரியாக வேலை பார்க்காது. அப்போது அது பண்ண வேண்டிய வேலைகள் நின்று போச்சு அப்படின்னா அது பராமரிக்கும் இடங்கள் இருக்குல்ல அங்கே வந்து சிக்கல் தெரியும். அதை தான் நீங்கள் எனக்கு எங்கே வலியுது அங்கே வலியுதுன்னு சிண்டமாக சொல்வீங்க. எல்லாம் உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டதா டாக்டர்கிட்ட நீங்கள் டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இது என்ன, இது வந்து நோயின்னு நம்ம சொல்லிடுறோம். அது அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். ஆனால் பொதுவாக சொன்னால் எல்லாமே கழிவு நீக்கம் தான். ஒரு உடலில் இருக்கிற உள்ளுறுப்பில் இருக்கும்